இன்றைய உலக செய்திகள். இன்று 2020 ஆகஸ்ட் மாதம் 11 தேதி. மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பிரித்தானியா, 730,000 பேர் வேலை இழப்பு. தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் புதிதாக வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பிரித்தானியாவில் COVID-19 ஊரடங்கு தொடங்கத்திலிருந்து 730,000 பேர் வேலை இழந்துள்ளனர் என்பது காட்டுகிறது. மார்ச் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் பிரித்தானியாவில் ஊதியம் பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 730,000 குறைந்துள்ளது. கடந்த மாதம் மட்டும் 81,000 பேர் வேலை இழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் COVID-19 வைரஸ் தொற்று நோய் காரணமாக வேலை இழந்ததாக தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் வேலையின்மை 220,000 அதிகரித்துள்ளது. இது 2009 பிரித்தானியா வேலைவாய்ப்பில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காலாண்டு வீழ்ச்சியாகும். துரதிருஷ்டவசமாக இந்த நோய் சுகாதார நெருக்கடியை மட்டுமல்ல பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பது நாம் அறிந்ததே. அதில் ஒரு பகுதிதான் இது என ஜூனியர் சுகாதார அமைச்சர் எட்வர்ட் ஆர்கர் கூறியுள்ளார். திடீரென பாதுகாப்பு இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ட்ரம்ப், ஒருவரை துப்பாக்கியால் சுட்ட போலீசார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பொன்றில் இருக்கும்போது வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 5:50 மணியளவில் ஜனாதிபதி ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பொன்றில் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அறைக்குள் நுழைந்த உளவுத்துறை ஏஜென்ட் ஒருவர் ட்ரம்பின் காதில் ஏதோ சொல்ல உடனே அவருடன் வெளியேறினார். ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடமும் அவர் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரத்துக்கு பின்னர் மீண்டும் பத்திரிகையாளர் சந்திப்பு அறைக்கு திரும்பிய ட்ரம்ப் வெளியே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நடந்தது என்னவென்றால், வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒருவர் திடீரென பாதுகாப்புக்காக நின்ற போலீசார் ஒருவரிடம் தன்னிடம் ஆயுதம் ஒன்று இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த போலீசாரை நோக்கி வேகமாக ஓடி வந்த அந்த நபர் தன் சட்டைக்குள்ளிருந்து ஆயுதம் எதையோ எடுத்திருக்கின்றார். அதை கண்டதும் அந்த நபரை அந்த போலீசார் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் 51 வயதுடையவர் என்ற தகவலை தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. பின்னர் சுடப்பட்டவரும் சுட்ட போலீசாரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போலீசார் வெள்ளை மாளிகையை சுற்றியுள்ள பகுதிகளை மூடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பரபரப்பு சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரபரப்பு எதுவுமின்றி மீண்டும் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்தார். தண்ணீர் பஞ்சத்தால் இந்த நாடுகளில் 5 in 2 COVID-19 உறுதியாக வாய்ப்பு, எச்சரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை. குடிநீர் பற்றாக்குறையினால் மிகவும் பின்தங்கியுள்ள நாடுகளில் கை கழுவுவதற்கு போதிய தண்ணீர் கிடைக்காததால் அங்கு 5 in 1 COVID-19 தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகை அச்சுறுத்தி வருகின்ற COVID-19 வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நாம் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை சுத்தம் செய்யாமல் முகத்தை அடிக்கடி கையால் தொடக்கூடாது போன்ற பல தகவல்களை உலக சுகாதார அமைப்பு தெரிவித்து வருகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் குடிநீர் பற்றாக்குறையால் மிகவும் பின்தங்கியுள்ள நாடுகளில் கை கழுவுவதற்கு போதிய தண்ணீர் கிடைக்காததால் அங்கு 5 in 2 COVID-19 தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் நீர்த்துறை அதிகாரி கூறுகையில், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு சுத்தமான நீரை கழுவ வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தி வருகிறது. ஆனால் தண்ணீர் பஞ்சம் காரணமாக COVID-19 பரவல் அதிகரித்துள்ளது. குடிநீர் பற்றாக்குறை நிலவுகின்ற பின்தங்கிய நாடுகளில் கை கழுவதற்கு போதிய தண்ணீர் இல்லை. அங்கு 5 in 2 COVID-19 தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. அமெரிக்காவிற்குள் அமெரிக்கர்களே நுழைய தடை, கசிந்த ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவில் மேலும் COVID-19 வைரஸ் தாக்கம் தீவிரமடையாமல் இருக்க ஜனாதிபதி ட்ரம்ப் புதிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகளாவிய COVID-19 வைரஸ் வழக்குகள் 20 மில்லியனை தாண்டியுள்ளன. பிரேசில் மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் ஒரே நாளில் 27,000 வழக்குகளை பதிவு செய்துள்ளன. 12.2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் COVID-19 குணமடைந்துள்ளனர். மேலும் 734,000 அதிகமானவர்கள் இந்த நோயால் இறந்துள்ளனர் என்று ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக கணக்கீடு குறிப்பிடுகின்றது. இந்நிலையில் நாடு திரும்புகின்ற அமெரிக்க குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் COVID-19 பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் ஏற்பட்டாலே போதும், அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக பிரபல செய்தி நிறுவனம் செய்தி
தெரிவித்திருக்கிறது. இந்த வரைவு விதிமுறை COVID-19 அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பக்கூடிய நபர்களை நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்க அரசாங்கத்தின் அங்கீகாரம் வழங்கும். COVID-19 வைரஸ் தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து டிரம்ப் தொடர்ச்சியாக குடியேற்ற கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றார். சில சட்டபூர்வ குடியேற்றங்களை இடைநிறுத்தி மற்றும் எல்லையில் பிடிபட்ட புலம்பெயர்ந்தோரை சட்ட நடைமுறைகள் இல்லாமல் விரைவாக நாடு கடத்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளார். லெபனானில் மக்கள் போராட்டத்துக்கு எதிரொலி, பிரதமர் ஹசன் டியாப் அரசாங்கம் பதவி விலகல். பெய்ரூட் வெடிப்பு சம்பவத்தால் கடும் கோபம் கொண்டுள்ள அந்த நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக மேற்கொண்ட போராட்டத்தின் எதிரொலியாக லெபனான் அரசாங்கம் பதவி விலகுவதாக அந்த நாட்டு பிரதமர் ஹசன் டியாப் அறிவித்துள்ளார். பெய்ரூட் வெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு நாடு தழுவிய அளவில் நடக்கின்ற போராட்டங்கள் குறித்தும் 200 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் மக்களின் எதிர்ப்புணர்வுக்கு பதில் அளிப்பது குறித்தும் நேற்று திங்கட்கிழமை இரவு அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதன் பின்னர் லெபனான் தேசிய தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் ஹசன் டியாப் பதவி விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் கூறுகையில், மக்களுடன் இணைந்து மாற்றத்துக்காக செயல்பட உள்ளேன். ஊழல் புரியும் அரசியல்வாதிகள் தங்கள் செயலுக்காக வெட்கமடைய வேண்டும். அவர்களின் ஊழலே நாட்டின் தற்போதைய மோசமான நிலைக்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.